back to NCR Universal Tamil. In the video, we Dragon Ball Super episode 93. In the video, we will see you in the video. So, in the episode, we will go to the Boo. சூப்பர் சைனா மாறிட்டு அப்படி அண்ட் நம்ம கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் உன்னுடைய பவர்
பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உன்னோட சூப்பர் சைன் ஃபார்முக்கு மாறணுன்ட்டு ஸோ எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உன்னோட ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும். இந்த மாதிரி குழந்தைத்தனமான இருக்காத ஒரு சைனாக நடந்துக்கோ வரக்கட்டாக நடந்துக்கொண்டுட்டு நம்ம கேளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு ஸோ அவங்க எப்படி சூப்பர் சைனாக மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம கேளுக்கு பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம காபா கலிஃப்ளார் ரெண்டு பேருமே சூப்பர் சைனாக மாறி நம்ம கேளுக்கு பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கேளு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுற அப்படி சூப்பர் சைன் ஃபார்முக்கு மாறலான்ட்டு. ஸோ அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த முதுகில் பார்த்தீங்கன்னா வருது, பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது அவங்களால ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ண முடியல. ஸோ கேள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனட் கிடையாது. கேள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு பர்சன்கிறதுனால குழந்தைத்தனமான ஒரு சைனுங்கிறதுனால அந்த கோபம் அந்த வழியெல்லாம் எதுவும் இல்லாதனால சூப்பர் சைனுங்கிற ஒரு ஃபார்மேஷனுக்கு மாற முடியல. ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி பழைய நாள் முக்கிய பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. என்னதான் முயற்சி செஞ்சாலும் சூப்பர் சைன் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மாற முடியல. நம்ம காபா கலிஃப்ளார் ரெண்டு பேருமே பார்த்துட்டு சரி நம்ம எதுவும் செஞ்சாகணும்ன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம கேளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனட்டாக பார்த்தீங்கன்னா மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் நம்ம கேளோட கோபத்தை பார்த்தீங்கன்னா தூண்டுற மாதிரி. ஸோ நம்ம கலிஃப்ளா ஆண்டு காபா ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. இதில் நம்ம கலிஃப்ளா பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த இரிட்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கேளை பண்ண கிடையாது. பட் நம்ம காபா அப்படி கிடையாது. காபா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வல்கரா பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் செய்யணே கிடையாது, நீ செய்யணா இருக்கிறது லாக்கியே இல்லை அப்படின்ட்டு நிறைய விஷயத்தை பேசும்போது நம்ம கேளுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வருதுங்க. ஸோ இதில் நம்ம கேள் பார்த்தீங்கன்னா ஆள ஆரம்பிக்கிறா அப்படி. இதை பார்த்துட்டு நம்ம கலிஃப்ளா கடுப்பாயிட்டு நம்ம காபா பிடிச்சி திட்டுற அப்படி டே உன்னை நான் கோபத்தான படத்தை சொன்னேன் இதுக்கூட அள வச்சு அப்படின்ட்டு நம்ம கேள் நம்ம காபா இந்த பக்கம் சண்டை போட. அதே சமயத்தில் நம்ம கீழோட போகும் வெளிப்பட ஆரம்பிக்குது. கோபம் அழுக ரெண்டு சேர்ந்து நம்ம கீழே டிரான்ஸ்மிஷன் ஆக வைக்குது. ஸோ உருமாற வைக்குது. மிக பிரம்மாண்டமாக வேற லெவலான ஒரு போர் லெவலில் வெளிப்பட ஆரம்பிக்குது. நம்ம காபா கலிஃப்ளார் ரெண்டு பேருமே பார்த்துட்டு என்ன போடுற அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அந்த போர் முழுசாக வெளிப்படுங்க. நம்ம கீழோட அந்த டோட்டமே கம்ப்ளீட்டாக மாறிச்சு. ஸோ லெஜெண்டரி சூப்பர் சைனா டிராகன் பால் சூப்பரில் ஸோ கேனடா நம்ம கேளு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம கீழோட போர் பார்த்துட்டு ரெண்டு பேருமே வாய் பிறந்துக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேள் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த மாதிரி குழந்தைத்தனமால கிடையாது. ஸோ கேளோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேள் பார்த்தீங்கன்னா காபா நீ என்னை கோபப்படுத்திட்டீங்கள உன்னை போட்டுலாம் விடமாட்டேன் வரம் வர அப்படின்ட்டு நம்ம காபா மேலே நம்ம கேளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காபாவை பொறுத்தல்ற அந்த மைண்ட் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகுது. அதே சமயத்தில் இந்த பக்கம் யூனிவர்ஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டுற அப்படி. ஆக்சுவலாக அந்த ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம யூனிவர்ஸ் அவனுக்கு ஒரு வாரியரை பார்த்து நினச்சிட்ருப்போம் அப்படி. இந்த ஸ்பை வேலையை பார்க்கறதுக்கு லார்ட் பேஸ் என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா அவனுடைய வாரியர்ஸ் எல்லாம் யார் யார் என்ன மாதிரி பவர் லெவல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு வர சொல்லி ஒரு ஸ்பையை பார்த்தீங்கன்னா அமைச்சு வச்சிருப்பா அப்படி. ஸோ இதை நம்ம லார்ட் ஆஃப் லார்டுக்கு தெரியுது. ஐ மீன் யூனிவர்ஸ் ஃபோரோட லார்ட் ஆஃப் லார்டுக்கு வந்து தெரியாது. எதுக்காக இப்படி பண்ணுங்கள் இந்த ஸ்பை வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனோசோமாக்கு தெரிஞ்சதுன்னா டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஸ்ட் பண்ணிடுவார். கொஞ்சம் பார்த்து உசாராக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ யூனிவர்ஸ் ஃபோரோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை எது கிடையாது இல்லை இந்த ரூல்ஸெல்லாம் எது போல இல்லை மற்ற பிரபஞ்சத்துக்கு போய் இந்த ஸ்பை வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு ரூல் இல்லை இல்லை அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்ல. அதே சமயத்தில் யூனிவர்ஸ் செவனில் என்ன நினச்சுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிற அப்படி அந்த ஒரு வாரியர் ஃப்ரீசாவை உட்பட. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு வர அப்படிங்க. சார் கிங் யமாவோட அந்த ஒரு அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசாவை தேடி வர அப்படி. உண்மையிலே பிளஸ் வேறு லெவலுக்கு செம்மையாக இருக்கப்பா அப்படின்ட்டு நம்ம கோக்கு பாராட்டிட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசா இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிற அப்படிங்க. ஸோ நம்ம ஃப்ரீசா அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கா அப்படி. நம்ம கிங் யமா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை பார்த்துட்டு கொடுத்துருப்பா அப்படி. ஏன்னா நம்ம ஃப்ரீசாக்கு இந்த டெஸ்ட்ரக்ஷன் இந்த அழிவு மட்டுங்கிறது மட்டும்தான் பிடிக்கும். இந்த ஈவிலுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பிடிக்கும். இந்த சொர்க்கோ இந்த ஹாப்பினஸ் எல்லாம் எதுவும் பிடிக்கிறதுல. ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரீசாக்கு ஏற்ற தண்டனையாக தான் இந்த ஹாப்பினஸ் இந்த சொர்க்கோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃப்ரீசாக்கு பிடிக்காது. ஸோ அதை நம்ம ஃப்ரீசாக்கு தண்டனையை வழங்கணும் அப்படின்னு தான் நம்ம கிங் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பா அப்படி. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிடுற அப்படி மாட்டிட்டு தவிக்கிற அப்படி. ஒருவேளை கெல்லில் இருந்தால் ஐ மீன் நரகத்தில் இருந்தால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரீசா ஹாப்பியாக இருப்பா அப்படி. பட் சொர்க்கத்தில் போட்டு நம்ம ஃப்ரீசாவை வாட்டி வதைக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகுது. நம்ம கோகோ ஃப்ரீசா போய் மீட் பண்ணுறா அப்படிங்க. ஸோ ஃப்ரீசா நம்ம கோகோ பாதிரும் என்ன எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது ஸோ உண்மையில் இந்த பிளேஸ் நல்லா இருக்கல இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம கோகோ பார்த்தீங்கன்னா நக்கல் பண்ண ஆரம்பிக்கிற அப்படிங்க. சார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா கடுப்பாரு அப்படி. சார் எதுக்காக இங்கே வந்த அப்படின்றாலும் கேட்கும்போது நம்ம கோகோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு வாய்ப்புங்கிற தர நீ ஒரு 24 hours நீ உயிரோட வரலாம். ஐ மீன் இந்த சொர்க்கத்திலேருந்து நீ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்ஸ் பத்தினா வரல. ஸோ உனக்குன்ட்டு அந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வழங்குற அப்படின்ட்டு ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ எதுக்காக அந்த வாய்ப்பு வழங்குற அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. அண்ட் அதே சமயத்தில் எந்த பக்கம் யூனிவர்ஸ் 6 பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கீழோட அந்த பவர் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிரீன் ஆரோவில் கிரீன் ஃபார்மில்
நம்ம காபாவை பொழக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம கேள் எனர்ஜி பிளாஸ்டெல்லாம் வச்சு நம்ம காபாவை அடிக்கிறோம் அப்படிங்க. ஸோ நம்ம கலிஃப்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடுத்த பார்க்குறோம் அப்படி, பட் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேள் பார்த்தீங்கன்னா கேட்க கிடையாது. காபாவை கொல்லணுங்கிற அந்த மோட்டிவேஷனில் மட்டும்தான் நம்ம கேள் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை போட்டுருக்கு அப்படி. நம்ம காபா சூப்பர் சைன் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற அப்படியே, பட் அந்த சூப்பர் சைன் ஃபார்ம் இந்த லெஜண்டரி ஃபார்முக்கு என்னைய பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியல. ஒரு எனர்ஜி பிளாஸ்டில் வச்சு அடிக்கும் போது டக்குன்னு நம்ம கேள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நம்ம காபா பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற அப்படி. ஸோ அதே சமயத்தில் நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிற அப்படி, கேள் பார்த்தீங்கன்னா நார்மல் பழைய ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்க. உண்மையிலே நம்ம கீழே பார்த்துட்டு ரெண்டு பேருமே அசந்துட்டாங்க. செம்மையான ஒரு வாரியர் நம்மளுடைய டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளஸ்டா அப்படின்ட்டு நம்ம காபா அந்த கேள்வியில் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த பக்கம் யூனிவர்ஸ் செவனில் சொர்க்கத்தில் நம்ம கோகு நம்ம ஃப்ரீசாவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற அப்படிங்க. அந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற அப்படி, அண்ட் நம்ம ஃப்ரீசா கிட்டே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு சொல்லிக்க அப்படி. இந்த டோர்மெண்ட்டாக போகிற பற்றி சொல்லும்போது பரவாயில்ல இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், இந்த ஒரு டோர்மெண்ட்டாக போகலாம் எனக்கு வர இஷ்டம் இல்லை நான் உன்னுடைய அந்த இதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோக்கு பார்த்தா பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஃப்ரீசாக்கு சமாசாக்கு என்னடா எதுவும் சொல்லாமல் போகிறா அப்படின்ட்டு சொல்லும்போது, ஸோ நம்ம கோக்கு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம ஃப்ரீசாவோட அந்த தாட்டை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பாக கோகு நம்ம கிட்டே கெஞ்சவா காலை விழுந்து கேட்பா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா தப்பான கணக்கை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பா அப்படி, பட் நம்ம கோக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நீ வராட்டி பரவாயில்ல பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவார். பட் நம்ம ஃப்ரீசா பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரேன், பட் இருந்தாலும் என்னால் ஒரு 24 hours மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியுமா, அதுக்கப்புறம் திரும்ப இதே இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கண்டிப்பாக இதே இடத்துக்கு நீ வந்துடுவேன் அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் இருந்தாலும் எனக்கிட்ட ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன் இருக்குது, ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டை போகல நம்ம வின் பண்ணிட்டோம் என்னுடைய சோலை எனக்கு திருப்பி கொடுக்கணும், ஸோ என்னை உயிரோடு கொண்டு வரணும் டிராகன் பால் மூலிமா என்னை உயிர்ப்பிக்கணும் திரும்ப அப்படின்ட்டு சில நம்ம ஃப்ரீஸாக சொல்லேன். அதே சமயத்தில் நம்ம கோக்கு போகிறோம் அந்த மாதிரி திரும்ப நான் உன்னை பண்ணுவேன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீ அப்படின்ட்டு நம்ம கோக்கு கேட்க, ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கோக்குவோட அந்த வீக்னஸை பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பிடிக்கிற அப்படிங்க. ஆக்சுவலாக நான் உயிரோட இருந்தால் பவர்ஃபுல்லாக வருவேன் ஸ்ட்ராங்கராக வருவேன், ஸோ அப்போ உனக்கு பெனிஃபிட் தானே நீ என் கூட எதிர்த்து நீயும் பவர்ஃபுல்லாக இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கோக்கிட்ட சொல்லும்போது நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற அப்படி, நீ என்னுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். பட் இருந்தாலும்ட்டு நம்ம கோக்கு யோசிக்கும் போது ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஸோ இந்த டோர்னமெண்ட்டாக போகலாம் நம்ம ஜெயிச்சோம் கண்டிப்பாக எனக்கு நீ என்னுடைய உயிரை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் முடிஞ்சால் நீ எங்களோட ஃபைட் பண்ணி என்னை ஜெயிச்சு காட்டு அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்கிற அப்படி. நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்துறாருங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டாக போகலாம் நீ ஜெயிச்சிட்டோம்னா டிராகன் பால் மூலிமா நான் உனக்கு உயிர் தரேன், பட் நம்ம தோத்துட்டோம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஸோ எல்லாருமே சாகரண்டு தானே முடிவாயிச்சு அப்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லை செத்தாலும் பிரச்சனை இல்லை நீயும் தான் சாக போகிற அப்படின்னு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா அந்த டீலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படி. ஸோ ஃப்ரீஸா மட்டும் சார் கிடையாது எல்லாருமே சாகரண்டு நம்ம ஃப்ரீஸாக்கு சின்னதாக ஒரு ஆறுதல். அதே சமயத்தில் இப்போ கூட்டிகிட்டு போக என்னால் முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணு பாபா வரும் அப்படி, பாபா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவான்ட்டு ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஃப்ரீஸாக அங்கேயே விட்டுட்டு சொர்க்கத்திலேயே விட்டுட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவை மீட் பண்ணுறதுக்காக வர அப்படிங்க. ஸோ பாபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸாக வேணும் ஃப்ரீஸாக 24 hours மட்டும் உயிர்ப்பீங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம கோக்கு யமா கிட்ட போட்டால் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம பாபாவை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிற அப்படி. நம்ம கோக்கு சார் நம்ம பாபா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குற அப்படி, சார் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென சமூகம் மீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பாபா கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுக்குற அப்படி, இதை வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து என்னுடைய ப்ரைஸை வச்சுக்கோங்க மணியை வச்சுக்கோங்க ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் சென சமூகம் மீட் பண்ணலாம் இல்லைனா சென சமூகம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. பட் நம்ம பாபா பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் ரிஸ்க்கான விஷயம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கோக்கு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரக்கு பாபா பார்த்தீங்கன்னா ரெடியாக இருங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம யூனிவர்ஸ் 4 பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம காலோட செஷன் லார்ட் பேஸ்க்கு எகேன்ஸ்டாக ஒரு வில்லத்தனமான ஒரு செயலை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற அப்படிங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரீஸாவை எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும், இவங்களுக்கு ஃப்ரீஸாக கிடைக்கக்கூடாது, இவங்க 9 வயசு பண்ணதுக்கு இந்த டோர்மெண்ட்டில் இவங்க கலந்துக்கூடாது, இந்த டோர்மெண்ட்டுக்கு என்ட்ரு ஆகிறது முன்னாடியே இவங்க சாகணும் அப்படின்ட்டு யூனிவர்ஸ் 4 காலோட செஷன் வில்லத்தனமான ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா போடுற அப்படி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடிங் சேனே நம்ம கோகு நம்ம போல்மாவோட வீட்டில் சாப்பிட்ருக்காருங்க. ஸோ அந்த இடத்துல நான் எல்லா வாரியர்ஸும் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ முக்கியமான வெஜிட்டா பார்த்தீங்கன்னா இவன் சாப்பிட்றத வச்சு பார்க்கும்போது இவன் என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அங்கே என்ன நினச்சி கேட்குறான், உண்மை சொல்லு நீ ஃப்ரீஸா கிட்ட பேசணும்னா அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா, அவள் ஜஸ்ட்டு ஒரு 24 hours மட்டும் உயிரோடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டா அப்படியா உண்மை சொல்லு அப்படின்ட்டு நம்ம வெஜிட்டா கேட்க நம்ம கோகு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் அப்படி தான் சொன்னேன் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம கோகு மறுப்பை பார்க்குறாரு. பட் இருந்தாலும் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா இல்லை நீ எதுவும் ஒன்று மறைக்கிற வெஜிட்டா சொல்கிறது கேட்டு தான் நீ என்ன பண்ணிட்டு வந்தேன் உண்மையை சொல்லு அப்படின்ட்டு நம்ம போல்மா கேட்க நம்ம கோகுக்கு வேறு வழியில் உண்மை சொல்லிடுறா அப்படி. இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்டாக போகல நம்மளுடைய பிரபஞ்சம் வின் பண்ணிச்சுன்னா அவனுக்கு இந்த டிராகன் பால் மூலிமா அவனுக்கு திரும்ப உயிர்ப்பிக்கிற அப்படின்ட்டு அவனுக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு சொல்ல நமக்கு வெஜிட்டாவால் நம்ப முடியல. எதுக்கடா இப்படி பண்ண திரும்ப டிராகன் பால் மூலிமா உயிர் கொடுத்தா அவனுக்கு என்னென்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த பக்கம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பக்கம் நம்ம வீஸ் அண்ட் நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா அதை கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதை விட்டு தலைங்க ஃப்ரீஸாவளவு முக்கியமே கிடையாது, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ ஆபத்தில் இருக்குது ஸோ அழியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது, அதனால் ஃப்ரீஸாங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது,
விட்டு தலைங்க அவள் வரட்டும் இந்த டோர்மெண்ட்டாக அவளை கலந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வயசு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நம்ம கோகுக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலமையில இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க ஸோ திரும்ப ஃப்ரீஸ் ஏதாவது நான் தப்பு பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் உன்னை பீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம கல்லினுக்கு ஃப்ரீஸா மேலே இருக்கக்கூடிய அந்த பயம் பார்த்தீங்கன்னா இன்னும் போக கிடையாது. அதே சமயத்தில் இந்த பக்கம் யூனிவர்ஸ் 4 காடோட ரிசெப்ஷன் அண்ட் அதே மாதிரி யூனிவர்ஸ் 9 காடோட ரிசெப்ஷன் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மேஜிக்கல் மூலமா பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஸோ பேசும்போது இந்த மாதிரி இந்த ஸ்பை வேலை பார்த்ததால நம்ம யூனிவர்ஸ் 4 அந்த காடோட ரிசெப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் 9 காடோட ரிசெப்ஷன் சொல்லிட்டுருக்கு அப்படிங்க. இந்த மாதிரி யூனிவர்ஸ் 7 என்ன நினச்சோ அதை பற்றி யூனிவர்ஸ் 9 காடோட ரிசெப்ஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. எதனால பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் 7 யூனிவர்ஸ் 9 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைட் வச்சு. ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூனிவர்ஸ் 7 மேலே நம்ம யூனிவர்ஸ் 9 அந்த காடோட ரிசெப்ஷன் சரி யாராலும் சரி கண்டிப்பாக ஒரு வெறுப்புங்கிறது வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலையுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த ஆசையை பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் 4 காடோட ரிசெப்ஷன் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பாக யூனிவர்ஸ் 7 அவன் எதோ ஒன்று பண்ணுவான். இந்த ஒரு டோர்மெண்ட்டாக போகலாம் அவன் என்டர் ஆகிறது முன்னாடி, ஐ மீன் யூனிவர்ஸ் 7 பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் 9 காடோட ரிசெப்ஷன் ஏதோ ஒன்று பண்ணி ஸோ அந்த யூனிவர்ஸ் 7 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக டோர்மெண்ட்டாக போகிறதுக்கு வரக்கு முன்னாடியே அழிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவா அப்படின்னு நினச்சிட்டு தான் ஸோ நம்ம யூனிவர்ஸ் 4 காடோட ரிசெப்ஷன் பார்த்தீங்கன்னா சரியாக காய் நாத்துறாங்க. ஸோ அந்த ஸ்பை வேலையெல்லாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி இந்த மாதிரி ஃப்ரீஸா பற்றி சொல்கிறா அப்படி. ஆக்சுவலாக யூனிவர்ஸ் 7 இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கோகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸாக ஒருத்தனை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கு அப்படி, ஐ மீன் கொண்டு வர போகிற அப்படி. அவன் வந்து ஆல்ரெடி செத்த வந்தா பட் இருந்தாலும் அவனையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வயசு பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக கேதர் பண்ண முடியல. ஸோ இதை வந்து உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக்கோ, ஏன்னா டோர்மெண்ட்டாக போல அவனை தோற்கடிச்சனால. ஸோ அவன் ஃபஸ்ட் ஆலையன்ட்டு நீ ஆசைப்படையில அதை நீ பயன்படுத்திக்கோ. ஸோ உனக்காக நான் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன், ஸ்பை வேலையில பார்த்துருக்கேன், கொஞ்சம் பார்த்து சோதனமாக என்ன என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடு. ஜஸ்ட் ஃப்ரீஸாங்கிற ஒருத்த இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 9 வரையஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ 10 வரையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த டோர்மெண்ட்டாக போருக்கு அவங்க வரக்கு முன்னாடியே அவங்க ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. ஐ மீன் ஜெனசோன் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு சான்ஸை நீ சரியாக பயன்படுத்திக்கோட்டு யூனிவர்ஸ் 4 காடோட ரிசெப்ஷன் யூனிவர்ஸ் 9 காடோட ரிசெப்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஸோ யூனிவர்ஸ் 7 வரக்கு முன்னாடியே டோர்மெண்ட்டாக போருக்கு வரக்கு முன்னாடியே செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் 4 காடோட ரிசெப்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் 7 காடோட ரிசெப்ஷன் ஒரு பூனம் அந்த யூனிவர்ஸ் 4 காடோட ரிசெப்ஷன் ஒரு எலி. ஸோ எலியும் பிடிக்க ஆகுதுல்ல அந்த ஒரு காரணத்துக்காக ஆல்ரெடி பகை இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் 4 காடோட ரிசெப்ஷன் இந்த மாதிரி ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா போடுற அப்படி. அந்த மாதிரி பிளானை போட்டுமே ஸோ நம்ம யூனிவர்ஸ் 9 பார்த்தீங்கன்னா மாட்டி விடுறாருங்க. ஆனால் அதே சமயத்தில் எந்த பக்கம் யூனிவர்ஸ் 7 பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேம் பிளேட்டை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஐ மீன் ஒரு 10 வாரிஸ் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸாவோட ட்ராயிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃப்ரீஸாவோட ட்ராயிங் பார்த்துட்டு என்ன ஃப்ரீஸாவோட ட்ராயிங் இருக்குது என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு நம்ம ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி. ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இந்த டோர்மெண்ட்டாக பவர் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. அதனால் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பொல்மா கிட்ட சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடு. ஸோ டோர்மெண்ட்டாக பவரை பற்றி சொல்லாது அப்படின்ட்டு நம்ம பொல்மா கிட்ட சொல்லும்போது பொல்மா பார்த்தீங்கன்னா இந்த போலோவோட அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவனும் வரப்போற அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லி சமாளிக்கிற அப்படி. பட் இருந்தாலும் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா ஒரு எனிமின்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரீஸை பற்றி சொல்கிற அப்படி. ஃப்ரீஸை ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லையே, ஸோ எதுக்காக நீங்கள் அவனை இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ட்ரெண்ட்ஸ் கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம விஜிடா பார்த்தீங்கன்னா வர்ற அப்படிங்க. ஸோ விஜிடா பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா நல்லவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு புது லைஃப் கிடச்சிருக்கு அதனால் அவன் திரும்பி வாழ்கிற அப்படின்ட்டு விஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ அப்பாங்கிற அந்த ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாருங்க. விஜிடா பார்த்தீங்கன்னா போய் சொல்வார் ஆக்சுவலாக நம்ம ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டோர்மெண்ட் நடக்கிறது பற்றிலாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அதனால் விஜிடாவோட அந்த உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா விஜிடாவை பார்த்தீங்கன்னா கொலையாக கொள்ளு. ஸோ நம்ம விஜிடா வேறு வழியில் பார்த்தீங்கன்னா ஸோ கமல் போய் உட்காந்துருவார் ஃப்ரீஸாக நல்லவன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கோக்கு போகிற அப்படிங்க. ஸோ கோக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 17 இருக்கா பார்த்தீங்களா. ஸோ நம்ம 17 அந்த ஐலாண்டை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி நம்ம ட்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீ ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் தனியாக போகாத, கோட்டை நீ சேர்த்து கூட்டிகிட்டு போ. சில ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய எனிமிஸ் பார்த்தீங்கன்னா அந்த விசித்திரமான மான்ஸ்டர்ஸுமே ஸோ அந்த அனிமல்ஸையும் பார்த்தீங்கன்னா கொல்றக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துடிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம கோக்கு சொல்கிற அப்படிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 17 பார்த்தீங்கன்னா லீவே கிடையாது. ஸோ அவள் அந்த பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி பண்ணாதே இருக்க போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிடுற அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோக்கு கிரிலன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீ ட்ரங்க்ஸையுமே கோட்டானே பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டு கூட்டிகிட்டு போறியா 17 இருக்கிற இடத்துக்கு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை ட்ராப் பண்ணிட்டு நீ 17 கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ட்டு நம்ம கோக்கு சொல்கிற அப்படி. நான் அதுக்கு முன்னாடி பாபாவோட பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போகிறேன், ஃப்ரீஸ் அவன் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம கோக்கு சொல்ல நம்ம கிரிலன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ரோசி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டிங் ப்ளஸ் சர்ப்ரைஸ் அட்டாக் ஆக்சுவலாக இது வந்து நம்ம மகுப்பா கூட பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம மாஸ்டர் ரோசி பார்த்தீங்கன்னா புது முயற்சியாக ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட் பவருக்கு வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை கற்றுட்டு இருக்காருங்க. செம்மையை பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ரோசி பார்த்தீங்கன்னா ஸோ யஜராஜ் வச்சு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டுருக்காரு. அது பார்த்தீங்கன்னா நம்ம கரீனோட அந்த இடத்துல தாங்க ட்ரைனிங் எடுத்துருக்காரு. ஸோ அவர் கூட கேட்குறாரு லாஸ்ட்டாக எதுக்காக இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது
ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஐ மீன் நம்ம மாஸ்டர் ரோசி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்போது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாட்களை இங்கே கழிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கரீன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷியல் டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கலந்துட்டு சில ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க எங்கே இருக்கும்போது. ஸோ அதை எல்லாம் நினச்சி பார்த்தீங்க திரும்ப ஒரு வாட்டி இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் இங்கே வந்து இந்த டோர்னமெண்ட்டாக போறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஸோ நம்ம மாஸ்டர் ரோசி பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. ஸோ இதை வந்து நம்ம கரீன் கட்டி பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி ஆக்சுவலாக உன்னால் என்னுடைய மைண்டை ரீட் பண்ண முடியல பட் இருந்தாலும் எதுக்காக கேட்டு அப்படின்னு கேட்கும்போது உன்னோட வாயிலேருந்து வரக்காண்டிதான் நான் இந்த மாதிரி கேட்டேன் அப்படின்ட்டு சௌரவ் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. பட் இந்த டோர்னமெண்ட்டாக போகலாம் நீ ஜெயிச்சிட்டு வா தோத்துறாத நீ வின் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் யூனிவர்ஸ் நைனில் பார்த்தீங்கன்னா நம்ம காடோட செக்ஷனை தூண்டி விட்டார் பார்த்தீங்களா நம்ம யூனிவர்ஸ் ஃபோரோட காடோட செக்ஷன். ஸோ அந்த யூனிவர்ஸ் நைனோட காடோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை பற்றி யோசிச்சிருக்க அப்படி நம்ம சுப்ரீம் கை கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் அப்படிங்க இந்த மாதிரி யூனிவர்ஸ் ஃபோரோட காடோட செக்ஷன் பார்த்து இந்த மாதிரி சொன்ன அப்படின்ட்டு நம்ம லார்ட் ஆஃப் லார்ட் கிட்ட சொல்லும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் இருக்குது நம்ம யூனிவர்ஸ் செவன் மேலே. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இமீடியட்டாக அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துங்க சீக்கிரமாக நம்ம டேரக்டாக தலையிட வேண்டாம் நம்மளுடைய அந்த அசோசியன்ஸ் அவங்கள பயன்படுத்தி ஃப்ரீசாவை நம்ம கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சுப்ரீம் கை பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுக்க நம்ம காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு யூனிவர்ஸ் செவனை மொத்தமாக எரேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசாவை கூட்டிகிட்டு வரக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவோட பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா போகிறா அப்படிங்க. ஸோ நம்ம பாபாவுக்கு அந்த ப்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்குற அப்படி ஐ மீன் அந்த சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பாபா கிட்டே பார்த்தீங்கன்னா கொடுக்குற அப்படி நம்ம ஃப்ரீசாவை கூட்டிகிட்டு வரக்காண்டி. ஸோ நம்ம பாபா பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஃப்ரீசாவை கூட்டிகிட்டு வர அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃப்ரீசாவை கூட்டிகிட்டு வரக்காக அவங்க அந்த லோகத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசாவோட வருகைக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஆண்ட்ராய்ட் 17 அண்ட் 18 ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டன் அண்ட் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டை பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறக்கி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் 17 பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறக்காக வந்திருக்கா அப்படி. அண்ட் அதுக்கப்புறம் சில விஷயங்களெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் நம்ம கோட்டன் ரெண்டு பேருமே விளையாடுறமா இருக்கிறத பார்த்துட்டு ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் 17 பார்த்தீங்கன்னா டவுட் பண்ணுற அப்படி. ஸோ இவங்களால் இந்த ஐலாண்டை பார்க்க முடியுமா இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸை அவங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம 17 கொஞ்சம் டவுட்லேயே நம்ம கிரிலின் கிட்ட கேட்கும்போது கிரிலின் பார்த்தீங்கன்னா கவலைப்படாத அவங்க கோகன் விஜயாவோட பசங்க அவங்க எல்லாத்தையுமே சிறப்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிரிலின் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிறாருங்க. அதே சமயத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. நம்ம 18 குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் நம்ம கோட்டன் ரெண்டு பேரும் நாங்களே பார்த்துக்குறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம 18 அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு நம்ம 17 18 அண்ட் நம்ம கிரிலின் இவங்க மூணு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வராங்க நம்ம போல்மாவோட வீட்டை நோக்கி. அண்ட் அவங்க கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அண்டர் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா சரி அந்த மான்ஸ்டரை கிட்னப் பண்ணக்கூடிய அந்த தீவ்ஸை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸோ 17 அங்கேருந்து கிளம்பிட்டா இவங்க ஜஸ்ட் குழந்தைங்க தான் ஈஸியாக நம்ம ஏமாற்றி இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தனியாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம 17 போல்மாவோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடா அப்படிங்க. ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா வர வைக்கிற அப்படி. அண்ட் இன்னொரு விஷயத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஸோ இந்த டோர்னமெண்ட்டாக பொறுத்த வரைக்கும் டீம் ஆஃப் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே டீமாக இருந்து செயல்பட்டு நம்ம இந்த யூனிவர்ஸை பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜயா அது என்னுடைய ஸ்டைலே கிடையாது நான் ஓனாக எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி நான் இந்த டோர்னமெண்ட்டாக போகல வின் பண்ணுவேன்ட்டு அவரோட பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதே சமயத்தில் நம்ம 17 கீழே இறங்கி வராருங்க. அதே சமயத்தில் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு ஆல்ரெடி ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிக்காங்களே அதனால் திரும்ப ரெண்டு பேருக்கு ஃபைட் போகிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ட்விஸ்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம 17 அண்ட் பிக்கலோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிற அப்படி. நம்ம 17 இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்ட அப்படி இல்லை அதனால் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிற அப்படி. ஸோ பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் நம்ம மாஸ்டர் ரோசி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சரியாட்டா இதுக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம விஜயடா நீ ஒருத்தர் கேட்குறான் மட்டும் தான் அவன் வந்தால் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம விஜயடா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டுருக்காருங்க. ஸோ தனியாக சும்மா எதுக்கு இருக்கோன்ட்டு சின்னதாக ஹோம் அப் பண்ணிட்டு இருக்காரு. சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உணர்றாருங்க ஏன்ட்டு பாபாவோட அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுற அப்படி. ஸோ பாபா பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஃப்ரீஸோட சோலை பார்த்தீங்கன்னா இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுற அப்படிங்க. நம்ம கோகு வெஜிடாவை எப்படி கூட்டிகிட்டு வந்த அப்படியோ அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுற அப்படி. ஸோ நம்ம கோகு நம்ம பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரீஸை அவருடைய வேலைத்தனத்தை பார்த்தீங்கன்னா காட்டுவா அப்படி. ஸோ ஜஸ்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அடிப்பாருங்க சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸை அடிப்பு அப்படி. ஸோ ரெண்டு பேர்த்தோட கையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாயிடுச்சு அதனால் மன்னிச்சு அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோகு இன்ஸ்டன்ட் போட்டேஷனை பயன்படுத்தி சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் டைம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸாவை வர சொல்லுவார். அண்ட் அதே சமயத்தில் வெளியிருந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா வருங்க ஐ மீன் நம்ம பாபாவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வரும் அப்படி. ஸோ நம்ம கோகு அண்ட் ஃப்ரீஸாவை பார்க்கறக்காக யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐ மீன் ஒருத்தன் கிடையாது நூற்றுக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம பாபாவோட அசிஸ்டன்ட் சொல்லும்போது இந்த பக்கம் வெளிவந்து பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸா அண்ட் நம்ம கோகுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஸோ இவங்களை நம்ம யூனிவர்ஸ் நைனோட காட்
டெஸ்ட்ரக்ஷன் அமுச்சு விட்ட அசசின்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம கோகுக்கு தெரியாதுல்ல, அதனால் யாரை நீங்கள் எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாதுன்ட்டு அவங்க எதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லலை. கோகு எவ்வளோ கேள்வி கேட்குறாரு பட் அவங்க எதுவும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரீஸை சும்மா இருப்போம், அப்படியே ஜஸ்ட் ஒரு எனர்ஜி பிளாஸ் வச்சு அந்த ஒரு பர்சனை பார்த்தினா போட்டு தள்ளுறா அப்படிங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி கீழே விழுகிற அப்படி நம்ம கோகு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது திரும்ப என்னுடைய கை ஸ்லிப் ஆயிட்டு தப்பாக எடுத்துக்காது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா நக்கலாக சொல்கிறா அப்படி. ஆனால் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆகுற அப்படிங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பேர் என்னை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா, உண்மையில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லத்தனமாக பார்த்தீங்கன்னா சொல்லும் அப்படி. அண்ட் இந்த பக்கம் நம்ம லார்ட் பிரீஸ் ஃபீஸ் பாரம் எதுக்குடா கோகு இன்னும் வரல, எதுக்குடா இவ்வளோ லேட் பண்ணுறாட்டு அந்த பக்கம் நம்ம லார்ட் பிரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. ஆனால் நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படிங்க. ஆக்சுவலாக இப்போது அந்த டோர்மெண்ட் ஆஃப் பவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சரியான டயத்தில் போகலைன்னா கொஞ்சம் லேட்டாக போனால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம கேள்வி வீஸ் கிட்ட கேட்கும்போது என்ன இமீடியட்டாக நம்மளுடைய பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீஸ் பார்த்தினா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, கரெக்டான டயத்துக்கு நம்ம போயாகணும் அப்படின்ட்டு நம்ம வீஸ் பார்த்தினா சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகு அண்ட் ஃப்ரீஸா ரெண்டு பேருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா இதுக்காக டைமில் ஃப்ரீஸா நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பயந்து ஓடுறியா சன் கோகு அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீஸா கேட்க, ஸோ பயந்தெல்லாம் உள்ள டைம் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம போய் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்கிற அப்படி. பட் நம்ம ஃப்ரீஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படி. கொஞ்சம் விளையாடிட்டு வரேன், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ அதனால் சின்னதாக ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸை சொல்லிட்டு கோல்டன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாறுறேன் அப்படிங்க. ஸோ வேணும்னா சொல்லு நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கும் கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக நம்ம கோகு பார்ட்னர்ஷிப் பண்ண சொல்கிறா அப்படி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. ஸோ அதனால் நம்ம கோகு பாரம் எந்த இது சொல்லலை அப்படி தான் இருக்குது அப்படி. பட் நம்ம ஃப்ரீஸாக அந்த கோல்டன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாறுறா அப்படிங்க. ஸோ இன்னொரு சூரியன் உதைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ரீஸாக கோல்டன் ஃபார்ம் மாற மாற அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம டோர்னமெண்ட்டாக போகிறோட அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அப்படி. ஸோ என்னை தேடி வந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் ஏதோ ஒன்று கிஃப்ட் கொடுத்தே ஆகணும்ல, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரீஸாக பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிற அப்படிங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.